சசிகலா தமிழகத்திற்கு திரும்பும் நாள் நெருங்க நெருங்க அதிமுகவினருக்கும் அமமுகவினருக்கும் இடையே போட்டா போட்டி அதிகரித்து வருகிறது. அதிமுகவின் பொதுக்குழுவை சசிகலா கூட்டுவாரா என்பது சஸ்பென்ஸ் என்று டிடிவி தினகரன் தெரிவிக்க, பொதுச்செயலாளர் பதவிக்கு உரிமை கோர சசிகலாவுக்கு எந்தவித அடிப்படை உரிமையும் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். அம்மா அவர்களோட தனது வாழ்நாளையை அர்ப்பணித்து ஒரு தாயாய் தோழியா இருந்தவங்க, எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இருந்தவங்க சின்னம்மா. பிப்ரவரி 7 அதிமுகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் தொடங்கிய நாள் அது. 2017 ஆண்டு அந்த நாளில்தான் ஜெயலலிதா நினைவிடத்தில் அமர்ந்து சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினார் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். அதன் பிறகு முதலமைச்சர் மாற்றம், சசிகலா சிறைவாசம், அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் என பல்வேறு நிகழ்வுகளுடன் 4 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. சிறை தண்டனை முடித்து விடுதலையாகியுள்ள சசிகலா அதே பிப்ரவரி 7 தேதி தமிழகம் திரும்ப உள்ளதாக தகவல் வெளியானது. அடுத்த சில மணி நேரத்தில் ஜெயலலிதா நினைவிடம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் தற்காலிகமாக நினைவிடம் மூடப்படுவதாக பொதுப்பணித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேறு காரணம் கூறுகிறார் டிடிவி தினகரன். எப்படி இந்த வாரத்தில் வந்துருவாங்க தெரிஞ்சது. அவசர அவசரமாக பொதுமக்கள் பார்வைகளுக்கு விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இதெல்லாம் சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்ன போயிடும்னு எப்படி தொடர்ந்தாலும் ஆகணும். ஜெயலலிதாவின் கார், அதிமுக கொடி என மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன போதே பரபரப்பை பற்ற வைத்த சசிகலாவின் அடுத்த நகர்வு குறித்து அவரது தரப்பு திடமான தீர்க்கமான முடிவுடன் இருப்பதாகவே தெரிகிறது. அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை அவரது அதிகாரத்தை அவரை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. அதை நீக்கியவர்கள் மீது எதிர்த்தவங்க போறாங்க. அதிமுக பொதுச்செயலாளர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும், அவங்க ஆப்ஷன்ஸ்னா துணை பொதுச்செயலாளர் தான் கூட்ட முடியும். அப்படி இருக்கிறப்ப யாரோ சேர்ந்து பண்றது சட்டரீதியா தவறுன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அதிமுக பொதுக்குழுவை சசிகலா கூட்டுவாரா என்பதை அவரே தெரிவிப்பார் என சஸ்பென்ஸ் வைத்துள்ளார் டிடிவி தினகரன். கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கட்டும். எல்லாத்தையும் சொன்னாங்க அவங்க அவங்க வந்து சொல்லணும்ல. கொஞ்சம் எல்லாத்தையும் என்னிடம் வாங்கிட்டு அவங்க வந்து பேசணும்ல. கொஞ்சம் அவங்களுக்கு டிடிவி தினகரனின் கருத்து குறித்து பதில் அளித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் எதிர்த்து தேர்தலை சந்தித்தவர்கள் அதிமுகவை உரிமை கோர முடியாது என்றார். நடந்துட்டீங்களா இருக்கு. 5 உறுப்பினரா இருக்கணும், இருந்தது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா உறுப்பினரா இருக்கணும். அப்படி பார்த்தா டிடிவி தினகரன் கட்சியில் உறுப்பினரே கிடையாது, திருமதி சசிகலாவும் கட்சியில் உறுப்பினரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க வந்து பொதுச் செயலாளருக்கு நாங்கள் வந்து கேட்போன்னு சொல்ல முடியும்? ஸோ அடிப்படை விஷயமே அதான். சசிகலா முன் தற்போதைக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு பொதுச் செயலாளர் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் சட்ட ரீதியாக போராடுவது மட்டுமே என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம். சசிகலா நீதிமன்றத்திற்கு சென்று போலீஸ் பாதுகாப்பு தரும்படியும் தலைமை கழகத்திற்கு போய் தான் பணிகளை செய்ய அனுமதிக்குமாறும் கேட்டுக் கொள்ளலாம். நீதிமன்றம் அனுமதிக்காவிட்டால் அதற்கான மேல்முறையீட்டை அவர் செய்யலாம். ஆக அதுவரைக்கும் அவர் தேர்தல் அரசியலில் ஈடுபட முடியாது, நேரடி அரசியலுக்கும் வர முடியாது. ஆனால் அதிமுகவுக்கான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார். அதிமுகவில் ஆரம்பமாகியுள்ள வேதியியல் மாற்றம் நீடிக்குமா அல்லது நீர்க்குமிழியாகுமா பார்க்கலாம் அரசியல் ஆட்டத்தை. புதிய தலைமுறைக்காக பிரியா.